வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம 6th நியூ புக் வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம். அதாவது 3 டேர்ம்ஸும் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்காதவங்க கண்டிப்பாக படிச்சுட்டு இதை எழுதி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்தவங்க வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், மொத்தம் வந்து 50 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. பெரிவாயின் முள்ளியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், கவிமணி தேசிய விநாயகனார், எஸ் ராமகிருஷ்ணன். இதுக்கான ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். கவி ஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர் யார்? கவி ஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர் யார்? இதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்கட் போட்டிருக்கிறேன், தமிழ் ஷார்ட்கட்னு. இதை பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும், போய் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து மறக்காது. ஷார்ட்கட்டில் படிக்கும் போது நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ பார்க்கலாம், கவி ஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர் யாருன்னா ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன் அவர் தான் வந்து கவி ஞாயிறு, அதாவது தாராபாரதி. தாராபாரதியோட இயற்பெயர் தான் வந்து என்னது ராதாகிருஷ்ணன். அவரை தான் என்ன சொல்லுவாங்க, கவி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடலை பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் அதாவது ஓல்ட் மேன் அண்ட் த சி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சிக்ஸ்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். தீர்க்கதரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார்? தீர்க்கதரிசி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கவிஞர் புவியரசு. இதுதான் வந்து தீர்க்கதரிசி என்ற நூலின் ஆசிரியர். செவன்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். இமிழ் தமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இதுனி கருதினை ஆயின் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இதுனி கருதினை ஆயின் என்று பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் தான் வந்து இதுக்கான ஆன்சர். எயிட் க்வெஸ்சன். பாகற்காய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. பாகற்காய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். நைன்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகள் உள்ளன? பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகள் உள்ளன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 7 தான் வந்து இதுக்கான ஆன்சர். டென்த் க்வெஸ்சன். தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காசி ஆனந்தன். காசி ஆனந்தன். 11th க்வெஸ்சன் பார்க்கலாம். எங்கள் இளமைக்கு பால் இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல்.
எங்கள் இளமைக்கு பால் இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்பத்தமிழ். இன்பத்தமிழ். 12th க்வெஸ்சன், கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துரை மாணிக்கம், அதாவது பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் தான் வந்து என்னது? துரை மாணிக்கம். 13th க்வெஸ்சன், வான் தோன்றி வாளி தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் யார்? வான் தோன்றி வாளி தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வாணிதாசன். ஆப்ஷன் சி, வாணிதாசன். 14th க்வெஸ்சன் பார்க்கலாம், கனிசாறு என்ற நூலில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளன? கனிசாறு என்னும் நூலில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளன? இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கனிச்சார் வந்து மொத்தம் 8 தொகுதிகளாக வந்து உள்ளது. 15th க்வெஸ்சன் பார்க்கலாம், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை கூறியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஆப்ஷன் ஏ, பாரதியார். 16th க்வெஸ்சன், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, யா. ஆப்ஷன் சி, யா. இது வந்து இந்த வடஞ்சொலி இடஞ்சொலி எழுத்துக்கள் வரும், வளஞ்சொலி இளஞ்சொலி எழுத்துக்கள் அந்த இதில் வந்து உள்ளது. அது வந்து நீங்கள் கிளியராக படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் பண்ணிடலாம், யா. 17th க்வெஸ்சன் பார்க்கலாம், தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 28. ஆப்ஷன் சி, பிப்ரவரி 28. 18th க்வெஸ்சன், மூதுரை என்ற நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை. மூதுரை என்ற நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 31. 31. 19th க்வெஸ்சன், காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார்? காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரியார். ஆப்ஷன் சி, பெரியார். 20th க்வெஸ்சன், மத்திய உணவு திட்டத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யார்? மத்திய உணவு திட்டத்தை முதல் சாரி அது மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யார்? மதிய உணவு திட்டத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காமராஜர். ஆப்ஷன் சி, காமராஜர். 21st க்வெஸ்சன், காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1976. ஆப்ஷன் ஏ, 1976. 22nd க்வெஸ்சன், இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈ ரா அரங்கநாதன். ஆப்ஷன் டி, ஈ ரா அரங்கநாதன். 23rd க்வெஸ்சன், மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். ஆப்ஷன் பி, பாரதியார். 24th க்வெஸ்சன், உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது?
உலகிலேயே நெடும் தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா. 25th க்வெஸ்சன், ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சைனா. ஆப்ஷன் பி, சீனா. 26th க்வெஸ்சன், நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சக்திவேல். ஆப்ஷன் சி, சக்திவேல். 27th க்வெஸ்சன், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அகநானூறு. ஆப்ஷன் சி, அகநானூறு. 28th க்வெஸ்சன், இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ராதா கிருஷ்ணன். அதாவது தாரா பாரதி, ராதா கிருஷ்ணன். அதுக்கடுத்து 29th க்வெஸ்சன், காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று யாரை புகழாரம் சூட்டினார்? காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று யாரை புகழாரம் சூட்டுகிறார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உவே சுவாமிநாதர். ஆப்ஷன் பி, உவே சுவாமிநாதர். 30th க்வெஸ்சன், நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று வேலு நாச்சியாரை புகழ்ந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சின்ன மருது. ஆப்ஷன் சி, சின்ன மருது. 31st க்வெஸ்சன், பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது என்னதுதான்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உரிச்சொல். ஆப்ஷன் சி, உரிச்சொல். 32nd க்வெஸ்சன், வாவு சிதம்பனார் சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? வாவு சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். ஆப்ஷன் சி, பாரதியார். 33rd க்வெஸ்சன், மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆதிரை. ஆப்ஷன் பி, ஆதிரை. 34th க்வெஸ்சன், கதா விலாசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கதா விலாசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ராமகிருஷ்ணன். ஆப்ஷன் பி, ராமகிருஷ்ணன். 35th க்வெஸ்சன், சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் செய்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் சரி செய்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நற்றிணை. ஆப்ஷன் டி, நற்றிணை. 36th க்வெஸ்சன், யாருடைய ஆட்சி காலத்தில் மாமல்லபுரம் சிற்ப பணி தொடங்கியது? யாருடைய ஆட்சி காலத்தில் மாமல்லபுரம் சிற்ப பணி தொடங்கியது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மகேந்திரவர்ம பல்லவன். ஆப்ஷன் சி, மகேந்திரவர்ம பல்லவன். 37th க்வெஸ்சன், உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவர். ஆப்ஷன் சி, திருவள்ளுவர். 38th க்வெஸ்சன், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, முடியரசன். ஆப்ஷன் பி, முடியரசன். 39th க்வெஸ்சன், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று
பாடல் வரிகளை பாடியவர் யார்? வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். 40வது க்வெஸ்சன், நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. 41th க்வெஸ்சன், கைலாஸ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எந்த இயக்கம்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழந்தைகளை பாதுகாப்போம். குழந்தைகளை பாதுகாப்போம். 42வது க்வெஸ்சன், ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஸ் அணியாகும். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஸ் அணியாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உயர்வு நவிர்ச்சி அணி. ஆப்ஷன் சி உயர்வு நவிர்ச்சி அணி. 43 க்வெஸ்சன், ஆசிய ஜோதி என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஆசிய ஜோதி என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி புத்தர். ஆப்ஷன் சி புத்தர். 44th க்வெஸ்சன், கீழ்கண்ட சொற்களில் கலப்படம் என்ற சொல்லில் கலை சொல்லை கண்டறிக. கீழ்கண்ட சொற்களில் கலப்படம் என்ற சொல்லின் கலை சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அடல்ட்ரேஷன். ஆப்ஷன் பி அடல்ட்ரேஷன். 45th க்வெஸ்சன், காணி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? காணி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். 46th க்வெஸ்சன், 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்களில் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்களில் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கலித்தொகை மற்றும் திருக்குறள். கலித்தொகை மற்றும் திருக்குறள். 47th க்வெஸ்சன், தமிழ் என்ற சொல் முதன் முதல்ல எந்த நூலில் ஆளப்பட்டது? தமிழ் என்ற சொல் முதன் முதல்ல எந்த நூலில் ஆளப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். 48th க்வெஸ்சன், மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். துரை மாணிக்கம், அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். 49th க்வெஸ்சன், அரசு என்ற சொல் முதன் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றது? அரசு என்ற சொல் முதன் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றது? இதுக்கான ஆன்சர் திருக்குறள். ஆப்ஷன் சி. 50th க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1780, அதாவது 1780. 1780. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.